Hello friends, welcome to Tamil Payalvam YouTube channel. UPSC related ana nariya videos nama indha channel la post pannit irukom. UPSC related ana future updates ku nama channel la todarndhu paarenga. Innikku video la nama enna paaka porona 4th November of 2019 kana current affairs paaka porom. So vaanga video la enna nradha paakalam. So innikku 4th November 2019 udaya miga mukkiyamaana or current affair enna na Delhi pollution na. லாஸ்ட் ஒன் வீக்காக நாம் இந்த டெல்லி பொல்யூஷன் பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். டெல்லியில் ஏற்கனவே இருந்த சிவியர் ஏர் பொல்யூஷன் வந்து இப்போது தீபாவளிக்கு அப்புறமா கிராக்கர் பர்ஸ்டிங்னால் மேலும் அதிகமாகிருக்கு. இதனுடைய ஒரு சில டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஏர்த் சயின்சஸ்க்கு கீழே வரக்கூடிய சஃபாரி சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பை வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து 0 to 500 ரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம ஆல்ரெடி 2nd November of 2019 வீடியோ 3rd November of 2019 வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து 0 to 50 வரைக்கும் இருந்துச்சுன்னா குட் அப்படின்னும், 51லேருந்து 100 வரைக்கும் இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னும், இது மாதிரி ரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து 500 ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா சிவியர் ப்ளஸ்ஸான ஏர் பொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெக்கார்டாகிருக்கிற ஏர் பொல்யூஷனோட லெவல் எவ்வளோன்னா மோரார்லெஸ் 700 வரைக்கும் ரெக்கார்டாகிருக்கு, விச் இஸ் வெரி ஹை. ஸோ இவ்வளோ அதிகமான ஏர் பொல்யூஷன் வந்து ரெக்கார்டாகிருந்திருக்கு. அதாவது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்றுல இருக்கக்கூடிய மேட்டருடைய அளவு, மேட்டருடைய அளவுனா அதில் இருக்கக்கூடிய மாசு தூசினுடைய அளவு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 microgram per meter cube இருக்கணும். ஒரு 24 மணி நேரத்தில் 60 microgram per meter cube இருக்கணும். போன சண்டேவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரெக்கார்டாயிருக்குன்னா 500 microgram per meter cube வரைக்கும் ரெக்கார்டாயிருக்கு. ஸோ அதனால் இந்த ஜைலம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ்டம் ஃபார் இன்டகிரேட்டட் மாடலிங் ஆஃப் அட்மாஸ்பியரிக் கம்போசிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அதிகப்படியான ஏர் பொல்யூஷன் இந்த விண்ட் பேட்டர்ன்ஸ்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல நகர்ந்து பே ஆஃப் பெங்காலில் கலந்து அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்தியன் மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சன் மிஸ்டர் விகே சோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஒட்டின இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெல்லியில் வந்து ஆட் ஈவன் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட் ஈவன் ஸ்கீமுங்கிறது என்னதுன்னா, டெல்லி மற்றும் டெல்லிக்கு வெளியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற எந்த வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய ரெஜிஸ்டர் நம்பருடைய கடைசி லெட்டர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது ஓடணும், ஆட் நம்பராக இருந்தால் ஓடக்கூடாதுன்னு ஒரு 10 நாளைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆட் ஈவன் ஸ்கீம். இந்த ஆட் ஈவன் ஸ்கீமை வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து டெல்லி பொல்யூஷனை டெம்பரரியாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர்மனன்ட் சொல்யூஷன் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டபிள் பேர்னிங்கை வந்து கண்டிப்பாக எராடிகேட் பண்ணி தான் ஆகணும், ரொம்ப அதிக அளவுக்கு குறைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டபிள் பேர்னிங்னா என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பஞ்சாப் ஹரியானா மாதிரியான மாநிலங்களில் பேடி வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க, பேடி கல்டிவேட் பண்ணிவிட்டு அதை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சருகுகளை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, எரித்து அந்த காட்டை வந்து சுத்தப்படுத்திடுறாங்க. எரித்து காட்டை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கோதுமையை வந்து பயிரிடுறாங்க. இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அதிகப்படியான மாசு வந்து அந்த எரிஞ்சு வர தூசு வந்து காற்றுல கலக்கிறதுனால காற்று அதிகப்படியாக மாசடையுது. இதை குறைக்கிறதுக்காக வந்து ஹாப்பி சீடர் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு விவசாயிக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுன்றதுனால விவசாயி ஒரு 7 விவசாயினால் அந்த மெத்தடை வந்து ஆட் பண்ண முடியல. இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்யூஷன் எடுத்துகிட்டு வராங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த நிலமையில் இப்போ இந்த ஆட் ஈவன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வண்டிகள் ஓடுறதுக்கு பெருமளவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு சில வெஹிக்கிள்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான வண்டிகள் மட்டும் ஓடிக்கலாம் அப்படின்னு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க.
என்ன மாதிரி வண்டிகள்னால் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், ஒரு ஆம்புலன்ஸ் ஓடுது இல்லை ஒரு ஃபயர் சர்வீஸ் ஓடுது அப்படின்னா அந்த மாதிரியான அவசர தேவைக்காக ஓடக்கூடிய வண்டிகள் எதுவாக இருந்தாலும் ஓடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சண்டேஸை பொறுத்த வரைக்கும் எந்த வண்டி வேணாலும் ஓடிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் வெளில போவாங்க வருவாங்கன்றதுக்காக அந்த ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸ் கேரியிங் த சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 12, ஒரு உமன் வந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஏற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களை ஏற்றிக்கொண்டு போகும் வாகனங்களுக்கு வந்து வழி விட்டுறணும் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான வண்டிகளுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டூ வீலர்ஸ்க்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, டூ வீலர்ஸ் என்ன நம்பரில் இருந்தாலும் அதுவும் ஓடிக்கலாம். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்ன தான் ஒரு ஹெல்த் எமர்ஜென்சியே ஒரு நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை வந்து நிறுத்த முடியாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக நம்ம இந்த மாதிரியான ஒரு சில வளைவு நெளிவுகளெல்லாம் நம்மளுடைய நிர்வாகத்தில் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும், இதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃப்யூச்சர் பியூரோக்ராட்ஸுக்கு வந்து பாலிசி மேக்கிங்கில் டெஃபினட்டாக இது ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் டெல்லி எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும். வாங்க நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா லோன் உல்ஃப் அட்டாக்ஸ். ஸோ லோன் உல்ஃப் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு தனி நபரால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தனிநபர் தாக்குதல்னா என்னென்னா நிறையா டெரர் அவுட்ஃபிட்ஸ் இருக்குது, தீவிரவாத அமைப்புகள் இருக்குது. இந்த லோன் உல்ஃப்னு சொல்லப்படுறவங்க இந்த மாதிரியான எந்த தீவிரவாத அமைப்புடனும் தொடர்பு வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஏற்படக்கூடிய ஒரு பர்சனல் ஐடியாலஜிஸ்னால பர்சனல் ரேடிக்கலைஸ்ட் ஐடியாலஜிஸ், பர்சனல் ரேடிக்கலைஸ்ட் ஐடியாலஜிஸ். அதாவது தனிப்பட்ட ஒரு 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 உணர்ச்சி ஊட்டப்பட்ட ஒரு ஐடியாஸ்னால அவங்களாவே என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக்ஸில் ஈடுபடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிரான அட்டாக்ஸில் ஈடுபடுவாங்க, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லோன் உல்ஃப் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இது ரீசண்டான இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்கு ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கு. இது எதனால் அப்படின்னா இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் January 26 வந்து ரிப்பப்ளிக் டே வரப்போகுது. ஸோ இந்த ரிப்பப்ளிக் டேயில் வந்து இந்த மாதிரியான ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கவர்மெண்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஆர்டிக்கல் 370 வந்து கேன்சல் பண்ணாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ. ஸோ இதனுடைய ஒரு விளைவாக கூட இந்த லோன் உல்ஃப் அட்டாக் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து கண்காணிப்பை வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஏற்படக்கூடிய லோன் வுல்ஃப்ஸ் வந்து இன்கேஸ் சப்போஸ் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சதர்ன் மோஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கேரளா அண்ட் தமிழ்நாடுடைய கேரளா அண்ட் தமிழ்நாடுடைய கடலோர பகுதிகளிலிருந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸ். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா த டேர்ம் லோன் வுல்ஃப், இந்த லோன் வுல்ஃப் அப்படின்ற டேர்ம் தான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நாகாஸ் இஷ்யூ, நாகாலாண்டில் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்துகிட்ருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நாகாலாண்டில் வந்து அவங்க தனிநாடு கொள்கை கேட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நாகாலாண்டை சேர்ந்த NSCNIM அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ரீசன்ட் டைம்ஸில் இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷனும் தங்களுக்குன்னு ஒரு தனி ஃப்ளாகும் கேட்டாங்க. அதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து தர மறுத்துருச்சு.
அக்டோபர் 31st வந்து ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் அந்த நம்பிக்கை மறுபடியும் ஒரு தடவை பொய்யாயிருக்கு. இன்னும் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலமையில் இன்றைக்கி இதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்டுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. அந்த நாகாலாண்டோடைய ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதில் இருக்காங்க. இவங்க இந்த மூணு பேர்த்துக்கு நடுவில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த மீட்டிங்கில் கூடிய விரைவில், இன்றைக்கி இல்லைனாலும் அக்டோபர் 31st முடியாமல் போயிருந்திருந்தாலும் கூடிய விரைவில் வந்து ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா என்எஸ்சிஎன் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. ஸோ இதனால் இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னா, மணிப்பூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, நாகாலாண்டுக்குள்ளே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணிக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினால மணிப்பூரோடைய டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் இன்டெகிரிட்டிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத மாதிரி மணிப்பூர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய நாகாலாண்டோடு இருக்கக்கூடிய டீலை வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாகாலாண்டு இஷ்யூவில் மணிப்பூரும் ரொம்ப காலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மேப் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இது வந்து அருணாச்சல் பிரதேஷ், இது மியான்மார், இது மணிப்பூர், இது அசாம். ஸோ நாகாலாண்டு வந்து இந்த நாலு ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்குது. இவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய நாகாலாண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு நாலு ஸ்டேட்டையும் உள்ளடக்கின ஒரு ரீஜன் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ மியான்மாரில் கொஞ்சம், அருணாச்சல பிரதேஷில் கொஞ்சம், நாகாலாண்டு மணிப்பூரில் கொஞ்சம் வரைக்கும் எடுத்து தான் அவங்களோட தனி நாகாலாண்டு வந்து ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இம்பாசிபிள்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. இப்போது டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் இன்டெகிரிட்டி ஆஃப் மணிப்பூருக்கு வந்து எந்த விதமான களங்கமும் ஏற்படாத மாதிரி, எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாத மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த டீலை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் இந்த நாகாலாண்டை சேர்ந்த இந்த தீவிரவாத அமைப்புகள் வந்து இந்த ஏன்னா எதில் ஈடுபட்டிருக்காங்கன்னா மணிப்பூர் எக்ஸ்ட்ராஷன் அண்ட் இலீகல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூவில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது நாகாலாண்ட்லேருந்தும் அசாம்லேருந்தும் மணிப்பூருக்கு போகிற ரெண்டு ஹைவேஸில், திமப்பூர் ஹைவே, சில்சர் ஹைவே அப்படின்ற இந்த ரெண்டு ஹைவேஸில் இலீகலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. போகிற வர வண்டிங்கக்கிட்ட வந்து இலீகலாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த நாகாஸ் ஈடுபட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து கூடிய விரைவில் ஒரு முடிவு எட்டப்படும் போது அது மணிப்பூருக்கு எந்த விதமான தொந்தரவுகளையும் கொடுக்காத மாதிரியான முடிவாக இருக்கணும் அப்படின்னு மணிப்பூர் தரப்புலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து தனுஷ், இன்னொன்று வந்து நாவிக். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த தனுஷ் அப்படிங்கிறது என்னதுன்னா, ரீசண்ட்டாக இந்தியாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆர்டிலரி கன். ஆர்டிலரின்னு என்ன அர்த்தம்னா பீரங்கி அப்படின்னு அர்த்தம். கையில் எடுத்து வச்சு சுடுற மாதிரியான துப்பாக்கி இல்லை அது. இது வந்து ஒரு பீரங்கி டைப் துப்பாக்கி. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டே இண்டிஜினஸாக தயாரிச்சிருக்காங்க. இண்டிஜினஸாக தயாரிக்கிறதுனா உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஸ்வீடன் நாட்டுடைய போஃபர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆர்டிலரி கன்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இது இதுக்கு முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இனிமே வந்து இது வரப்போகுது. 2022 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30-30 ஒரு 140 ஆர்டிலரி கன்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதை வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு வந்து தயாரித்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, இந்தியாவுடைய கன்ஸில் 91% வந்து என்ன ஆயிருக்குன்னா இண்டிஜினஸ் ஆயிருக்கு.
கிட்டத்தட்ட 91% வந்து 2019 படி 91% வந்து என்னன்னா நம்ம உள்நாட்டு உற்பத்தியாக இருக்குது. இந்த தனுஷோடைய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா அது வந்து 155 மில்லிமீட்டர் அண்ட் 36 கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கன். ஸோ இது வந்து இந்த தனுஷை பற்றின ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 டிகேட்ஸ்க்கு அப்புறமா, ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா அதாவது இப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பழைய டெக்னாலஜிஸ் இருந்துச்சு, இப்போ வந்து இந்த ரெண்டையும் புதுசாக இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா M777 அல்ட்ரா லைட் ஹவுட்ஸஸ் அப்படிங்கிற ரக துப்பாக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னா US வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த K9 வஜ்ரா அப்படிங்கிற ஒரு புது வகையான துப்பாக்கியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சவுத் கொரியாவிலேருந்து வாங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த தனுஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ப்ரிலிம்ஸில் இந்த இது ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து என்னதுன்னா நேவிகேஷன் இன் இந்தியன் கான்ஸ்டலேஷன், அதாவது ISRO வந்து இந்தியாவுக்கு ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி நமக்கு GPS தெரியும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது வந்து USAல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். அது மாதிரி இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான ஒரு சொந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை வந்து ISROவோட உதவியோட இன்ட்ரடியூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து GPS மாதிரி வேர்ல்ட் லெவலில் ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. GPS வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸஸ்க்குமே வந்து பொசிஷனிங் சிஸ்டம் அசிஸ்டன்ஸ் பண்ணுது. அது மாதிரி இல்லாமல் இந்த நேவிக் வந்து என்னென்னா ஒரு 1500 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-11 சேட்டலைட்ஸோட உதவியோட இதை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 8 சேட்டலைட்ஸ் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம நாவிகை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இனிமேல் வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்ட நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் விஷயத்திலாம் வந்து இந்த நாவிக் பயன்படுத்தப்படும்னு நினைக்கிறோம். இது மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய வேறு சில நேவிகேஷன் டெக்னாலஜிஸ் என்னென்னா, யூரோப்பில் வந்து கலீலியோ அப்படின்னு சொல்லி ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, ரஷ்யாவில் வந்து க்ளோனாஸ் GLONAWS அப்படின்ற ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, பெய்டோ அப்படிங்கிறது சீனாவுடைய நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இதுவுமே வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு முக்கியமான க்வெஷ்சன். இதை வச்சு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 4th November 2019 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நியூஸ் என்னென்னா, இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் ஒரு 3 டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இது ஒரு மிலிட்ரி ஆர்மி டீல், அதாவது ஆர்மியில் வந்து பரஸ்பரம் ட்ரைனிங்கில், கெப்பாசிட்டி பில்டிங்கில், மிலிட்ரி எஜுகேஷனில் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறதாக ரெண்டு தரப்புக்கும் நடுவில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, அது பேர் வந்து டஸ்ட்லிக் 2019 அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 வந்து உஸ்பெகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் வந்து இந்தியா வந்திருந்தார். அதனுடைய விளைவாக இப்போ 2019 நம்ம மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இப்போது உஸ்பெகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு வந்துட்டு இந்த டீல்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டீலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கவுண்டர் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வழக்கமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் தான். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி ரிலேட்டட், ஐ மீன் டிஃபென்ஸ் ரிலேட்டட் டாபிக். ஸோ இன்னையோட இதோட இந்த 4/11/2019 கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. பேப்பர்ஸில் வந்திருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு வீடியோ, ஏன்னா நிறைய சோர்ஸஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கரெக்டான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு சின்சியர் எஃபர்ட்னால் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு.
டிலே ஆகியிருந்தாலும் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு தெளிவாக பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி தொடர்ந்து யூபிஎஸ்சி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிறவங்களும் பார்க்கலாம், டெஃபினட்டாக யூஸ் ஆகும், ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு தமிழில் பயில்வோம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட்ஸில் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை செலவிட்டு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.